பரியேறும் பெருமாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதை படம் நான் பண்ண முடியல பாலாசார் கூட. அதுக்கடுத்து கர்ணன் பண்ணலாம் அப்படின்ட்டு புக்கு கொடுத்தார், கர்ணனுடைய பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். அப்படின்ட்டு படித்தேன். அடுத்து அது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு, அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. விஷுவலாக உங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க? சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, அந்த லைஃப்பை எடுத்துகிட்டு எப்படி எடுத்து வர போகிறோம். சாதாரணமாக வருவாங்க அவங்க, தனுஷர் வரும்போது அங்கே வந்து அந்த சீனுக்குள்ளே அவர் என்ட்ரு ஆன உடனே அப்படி வேறமா அந்த 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 மேஜிக் வந்து அன்பிலீவபிளான ஒரு மேஜிக். அதுதான் வந்து மிகப்பெரிய மகா நடிகராக இருக்கார். அது வந்து படத்தில் நீங்கள் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, அந்த ஊரில் அவரும் ஒருத்தராக இருக்காருன்ற மாதிரி தான். அவர் கேரவன்லேருந்து இறங்கி வந்ததுலேருந்தே கர்ணனாக மாறிடுவாங்க அப்படின்னாங்க. கேரவன் விட்டு இறங்கும் போதே மைண்ட் அவருக்கு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடும். உள்ளே வந்து நிற்கும் போது அதான் சொன்னேன், அந்த மேஜிக் அப்போ தான் நடக்கும். அந்த மேஜிக் வந்து நீங்களா டைரக்டராகட்டும் இல்லை நீங்களாகட்டும் சரி இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னா அவர் எந்த மாதிரி என்ன ரிப்ளை பண்ணுவார்? இல்லை அவர் வந்து செல்வத்தில் சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க, நீங்கள் எனக்காகலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. சிங்கிள் டேக் தான் அவர், எக்ஸ்ட்ராவெல்லாம் டேக்லாம் போகவே போகாது. சைலண்ட்டோட படம் பண்ணி வெளியே போகும். ஒரு ரெண்டு நாள் மினிமம் டூ டேஸாவது மைண்டு உள்ளே வெளியே போகாது கர்ணன் அப்படியே. ஆதன் சினிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக மற்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஆனால் இவர் கைப்பட்டாலே போதும் அது வித்தியாசம் யதார்த்தம் உண்மை இருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்க்க ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், அதிகமாக பேச மாட்டாருங்க, முக்கியமாக இந்த ஸ்டேஜ்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இருந்தாலும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி என் கூட கர்ணன் டீமில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து ஆப்ஸ்கிரீனில் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து டே போடா அப்படின்ற மாதிரி நம்பியிருப்பீங்கன்னு. தேனி ஈஸ்வர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, பார்த்தாலே தெரியுது சார். சார் ரொம்ப இன்ட்ரோலாம் பெருசாக கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா படங்களுமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஓரியன்டாக முக்கால்வாசி இருந்திருக்கு. ஸோ அப்படின்றப்போ டே பை டே இதில் வித்தியாசம் காட்டணும், டே பை டே உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணும் அப்படின்றப்போ எங்கே அதெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்க சார்? எப்படி அந்த அப்டேட்டில் இருக்குது? அது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது சார். எவ்வளோ பெரிய க்வெஸ்சன் கேட்டேன், ஒரு ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிட்டீங்களே. இல்லை இல்லை, தேடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து மனிதர்களை படிக்கிறது, கதைகள் படிக்கிறது, கதைகள் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அதுதான் இதெல்லாம் டிசைட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வில்லேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி வில்லேஜ் ஃபில்ம் பண்ணியிருக்கேன், சிட்டி படமும் நான் பண்ணியிருக்கேன், தரமணி பண்ணியிருக்கேன், பேச்சுலர்னு ஒரு ஃபில்மு அது சிட்டி ஃபில்ம் தான், ஜிவி ஜிவி பிரகாஷ் சார் பண்ணது. இந்த மாதிரி வில்லேஜில் வரும்போது என்னென்னா அது நிறைய அதுக்குள்ளே நிறைய கதைகள் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஸ்பெஷல் இருக்குது, நம்ம ரூட்ஸ் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். அதனால் அதுக்குள்ளே பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் கூட கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா இந்த மாதிரியான வடிவங்களில் வெளியே வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ஆர்வமும் என்னுடைய தேடலும் வில்லேஜை நோக்கி இருக்கிறது வந்து இன்னொரு ப்ளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த மாதிரி வெரைட்டி கொடுத்துட்டு இருக்க முடியும். ஓகே, மாரி செல்வராஜ் அப்படின்றப்போ செல்வா அப்படின்னு தான் நான் சொல்லணும், ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான பேர் என்ன அந்த பேர் சொல்லி அழைப்பாங்க, அதில் வந்து நீங்களும் இருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ எங்கே அந்த மீட்டிங் நடந்தது சார்? எப்போ அந்த நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு? செல்வம் எனக்கு கட்டுற தமிழ் டைம்லேருந்து தெரியும். அவர் ராம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, கட்டுற தமிழ் தான் ராமுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம், அப்போருந்து ஒரு அசிஸ்டண்டாக ராம் ட்ரோப் பண்ணிகிட்டு இருந்தார் அப் டு பேரும் குறையும். அதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப தீவிரமான ஒரு வாசிப்பாளர், ரொம்ப ஆர்வமான விஷயங்கள் பேசுவார், ரொம்ப ரைட்டப்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவருடைய மறக்கவே நினைக்கிறேன் கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாமிரபரணி கொல்லப்படாதவர்கள் அந்த தொகுப்பும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் சினிமாவை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். பரியேறும் பெருமாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார், அந்த படம் நான் பண்ண முடியல. பாலாசார் கூட நாச்சியாரில் இருந்தேன் நான். அதுக்கடுத்து கர்ணன் பண்ணலாம் அப்படின்ட்டு புக்கு கொடுத்தார், கர்ணனுடைய பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். சொல்லிட்டு படித்தேன். அடுத்து அது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு, அவ்வளோ லேயர்ஸ் இருந்துச்சு அதை படிக்கும்போதே. இது ஃபில்மாக வரும்போது இது வேற ஒரு வேற வடிவத்துக்கு வரும்போது, ஃபில்மாக வரும்போது வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கும், வேற ஒரு அட்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு அதில்
அத்தன்டிக்கேட்டடாக இருந்துச்சு, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தது. அப்படி தான் இது ஆரம்பமாச்சு. விஷுவலாக உங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க? நீங்கள் ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமும் அவர் கூட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதும் என்னென்னலாம் சேலஞ்ச் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க? என்னெல்லாம் இருந்துச்சு சார்? சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. அந்த லைஃப்பை எடுத்துகிட்டு எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், அதை என்ன மாதிரி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தது. படத்தில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறதுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். நடிக்க வைக்கிறதுன்ற வார்த்தையை தப்பு, அவங்க இயல்பில் இருப்பாங்க, அதை நம்ம கேப்சர் பண்ணணும், அதுக்காக காத்திருக்கணும், அதை இதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணுறது. அந்த நீங்கள் கடந்து போகிற பார்த்துட்டு அப்படி போயிருக்கிற விஷயமா இருக்கும், அதை ஸ்கிரிப்டுக்குள்ளே எப்படி எலிவேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்கிரிப்டில் வெளியிருக்காரு. அதை எப்படி நம்ம விஷுவல் பண்ண போகிறோம், அந்த விஷுவல் மூலமாக எப்படி நம்ம அதை வந்து ஸ்கிரிப்டை வந்து ஹேண்டில் பண்ணணும், அது ஸ்டோரி டெல்லிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஹோம் ஒர்க் இருந்துகிட்டு இருந்தது எனக்கு. அது எனக்கு நான் நிறைய ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் எனக்கு இருக்குது. டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கட்டும், ஃபிலிமில் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது இருக்கிற என்னோடய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கர்ணன், நீங்கள் ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோன்றது என்ன விஷயமா இருக்கும், என்ன யோசிச்சிங்க நீங்கள் கர்ணன் படித்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டில் வந்தது? அதான், ஒரு டைரக்டராக ஒரு ஃபில்மை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், அண்ட் ஒரு விஷயத்தை எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல. ஜென்ரலாக ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு எடுத்தோம்னா டெம்ப்ளேட்டடான விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்படி இல்லாமல் கர்ணனில் வந்து ஒரு சீனும் அந்த சீனுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்களும் வாழ்வியலோடு உங்களுக்கு நெருக்கமாக அதுக்குள்ளேருந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கிட்ட கடந்து தானே போயிருந்தோம், அதுக்குள்ளே இவ்வளோ மீனிங் இருக்கா, அதுக்குள்ளே இவ்வளவு பார்வைகள் இருக்கா, இவ்வளவு உணர்வுகள் இருக்கா அப்படின்னு இருக்கும். படம் ஃபுல்லாகவே எமோஷ்னலான ஃபிலிம் இருக்கும். ஓகே, அது அப்படியே எடுத்து வந்துருக்கோம். மாரியோ, எனக்கு வந்து இது ரெண்டாவது படம். இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய டைரக்டர்ஸ் ஒரு பாலா சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அடுத்த சீன் நான் என்ன வைக்க போகிறேன், ஏன் அந்த லென்ஸை மாற்ற சொல்கிறேன்றது அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதான், அது லைஃப் இப்போ நம்ம படிக்கிறது தான். நம்ம படித்த மனிதர்கள், நான் ஜென்ரலாக மனிதர்களை நம்ம பார்க்குற விதமும் நம்ம வாழ்ந்த சூழ்நிலையும் நம்ம வளர்ந்த இதுவுமா சேர்ந்து தான் அந்த மாதிரி விஷயத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கதைக்குள்ளே அவர் அந்த லைஃப்பை எழுதியிருக்கார், அந்த லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அந்த அதை வந்து ஈஸியாக எனக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சு. ஜென்ரலாக ஒரு சினிமாட்டோகிராஃபருடைய டஃப்பான ஏரியா அப்படின்னு பார்த்தா டைரக்டருடைய விஷன் தான். டைரக்டர் விஷன் எழுதிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஊர் ஒன்று கூடி முடிவெடுத்தது, அந்தி வானத்தில் அபராவதி கிளை வானத்தை பார்த்தால் வாகனங்கள் ஊருக்குள் நுழைந்தது, மக்கள் பதறினார்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை விசுவல் பண்ணும்போது எப்படி இதை கேப்சர் பண்ணுறோம், எங்கேருந்து ஒரு ஊருக்குள்ளே நிறைய வாகனங்கள் வந்தது, ஊருக்குள்ளே நிறையா மனிதர்கள் வந்தாங்க அப்படின்றத ஒரு ஏரியல் வியூ வச்சிங்கன்னா தான் அதை பண்ண முடியும். இல்லைனா வந்து ஒரு பெரிய நீளமான ஒரு பாதை வேணும், அதுக்குள்ளே தும்பு தும்பு நாட்கள் வர மாதிரி வைக்கணும். அவங்க எதுக்காக வர்றாங்க, எப்படி வர்றாங்க, ஏன் வர்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படி தான் அந்த 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 ஃபில்ம் மேக்கிங் அப்ரோச் பண்ணி போயிருக்கோம். அந்த டீசர் பார்க்குறப்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூரியனோட இதாக இருக்கட்டும், மக்கள் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், லாஸ்ட்டாக அந்த குதிரையில் நம்ம தனுஷர் வரப்போ, ஸோ அது எடுக்கிறப்ப அதை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அதை எடுக்கிறப்போ? இல்லை, அது நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். படம் எடுக்கும்போது எனக்கு ஷார்ட் பை ஷார்ட் அந்த மாதிரி இருக்கும். தனுஷ் சாருடைய பர்ஃபார்மன்ஸு சாதாரணமாக வருவாங்க அவங்க. தனுஷ் சார் வரும்போது அங்கே வந்து அந்த சீனுக்குள்ளே ஒரு என்ட்ரான உடனே அப்படி வேறமா அந்த அந்த மேஜிக் வந்து அன்பிலீவபுளான ஒரு மேஜிக்காக இருக்கும். ஊரில் இருக்கவங்க எல்லோரும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, அவங்க எல்லாம் புது முகங்கள் அவ்வளோ பேரும். லென்ஸிங்கு, கேமரா, இந்த எக்யூப்மெண்ட்டு இதெல்லாமே பார்த்து அவங்களுக்கு ஒரு ஒரு முயற்சி இருக்கும்ல, அது எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் அவங்க கூட கொஞ்சம் பழக்கமெல்லாம் வச்சுட்டு அவங்கள பார்த்து பேசியிருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ சார் வந்தோடனே, ஹீரோ வந்தோடனே அவங்க இன்னும் அந்த ஒரு ஒரு இது இருக்கும்ல, அந்த இது எதையுமே வந்து தனுஷ் சார் வந்து அவங்கள வந்து அப்படி அவங்க பயப்படாமல் பார்த்துப்பார், கம்ஃபர்டபுளாக. அவங்க கூட அவ்வளோ இணக்கமாக இருப்பார், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவங்க கூட வந்து அந்த டயலாக்கை வந்து பேசும்போது, ரிசீவ் பண்ணும்போது இவர் அதை வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அதுதான் வந்து மிகப்பெரிய மகா நடிகராக இருக்கார். அது வந்து படத்தில் நீங்கள் அதை நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த ஊரில் அவரும் ஒருத்தராக இருக்காருன்ற மாதிரி தான் அவங்களுக்கு படம் பார்க்கும்போது.
அவர் கேரவன்லேருந்து இறங்கி வந்ததுலேருந்தே கர்ணனாக மாறிடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதையும் தாண்டி அங்கே ஏதாவது வேறு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் அவர் என்ன மாதிரியான டைப்ஸ்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நடிப்பு ஆக்டிங் இது மட்டும்தான் அவரோட மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி யாருக்கூடையும் அங்கே க்ளோஸாக பழகலையா? கர்ணன் செட்டு எப்படி இருக்கும்? கர்ணன் செட்டால் நல்லா பழகுவார், எல்லாத்தோடையும் பேசுவார், பண்ணுவார், இது பண்ணிட்டு போகிற. அங்கே கேரவன் விட்டு வந்த உடனே ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடுவார் மைண்ட் அவர், அதனால் அப்படி தெரிஞ்சிருக்கும். எல்லாம் ஜாலியாக எல்லாத்தோடய பேசுவார். கேரள விட்டு இறங்கும் போதே மைண்ட் அவருக்கு அங்கே ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடும். உள்ளே வந்து நிற்கும் போது அதான் சொன்னேன், அந்த மேஜிக் அப்போ தான் நடக்கும். அந்த மேஜிக் வந்து நீங்கள் வந்து நான் உணர்ந்தேன். நீங்கள் இப்போ பார்க்கும் போது சொன்னீங்கள்ல, அந்த ஷார்ட் வந்தோன்னே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுங்க. அது எனக்கு அங்கே தினம் தினம் நடக்கும் அந்த விஷயங்கள். நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ரௌட் நிறையா இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணி அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க இங்கே வர்றாங்கன்னு ஒரு ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்குள்ளே சாரை வந்து அங்கே நின்றுருப்பாங்க. பொண்ணு அவர்கிட்ட போயிருந்தோம், அங்கேருந்து இங்கே வரணும், இங்கே போய் தானே நான் பார்த்துறேன் அப்படிம்பார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், அது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. களத்தில் வந்து நான் ரொம்ப உக்கரமாக இருப்பேன் அப்படின்னாரு ஹாரி செல்வராஜ் அவர். ஸோ அது அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ என்ன இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் ரொம்ப செல்வத்தை எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு அந்த உக்கரம் நானும் சேர்ந்தான், உக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்தோம். ஏன்னா அவருக்கு என்ன வேணுன்றது எனக்கும் தெரியும். அப்போ நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும். அப்போ அந்த அவர் வந்து அந்த டென்ஷன் இருக்கும்போது அந்த டென்ஷன் வரவிடாமல் பண்ணுறக்கான வேலைகள் பார்ப்போம். ஏன்னா ஜென்ரலாக போய் இந்த படத்துக்குள்ளே ஒரு பப்ளிக் க்ரௌடுன்றது வந்து சும்மா வெறுமன க்ரௌடே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ். அப்போ அவங்க அவ்வளோ பேர்த்தையும் கேப்சர் பண்ணணும். பொத்தம் பொதுவாக அப்படி அவுட் ஆஃப் பாக்ஸில் யாரும் கிடையாது, எல்லாத்துக்குமே டயலாக் இருக்குது, எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே நீங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் போய் அங்கே நின்று அந்த 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 ஊரை நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த வாசனை மட்டும் அங்கே இருக்காது, அதுக்கு எல்லாமே நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க. அப்படி ஒரு மேக்கிங் அங்கே பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ அதுக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு, நிறைய ஆட்டில் வந்து டீம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த இதனால் வந்து அப்படி சொல்லியிருப்பார் உக்கரம்னு, பட் அப்படி நல்ல ஜாலியாக நல்லா இருக்கும். தனுஷ் சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடிஞ்சுதுங்களா? இல்லை வந்து ரீடெக் நிறையா போனதாகட்டும், இல்லை வந்து அவர் அந்த க்ரௌடோட பழகினதாகட்டும், அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடிஞ்சுதுங்களா? டைரக்டராகட்டும் இல்லை நீங்களாகட்டும், சார் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னா அவர் எந்த மாதிரி என்ன ரிப்ளை பண்ணுவாருங்க? இல்லை அவர் வந்து செல்வத்தில் சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க, நீங்கள் எனக்காகலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன பண்ணிச்சிங்களோ அது பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் அவர் ஃபாலோ பண்ணார். சிங்கிள் டேக் தான் அவர், எக்ஸ்ட்ராவெல்லாம் டேக்லாம் போகவே போகாது, அவ்வளோ பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு தான் சினிமாடோகிராஃபியாக பண்ணும்போது எனக்கு நிறைய பேசிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன மாதிரின்னா, அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு கிடையாது யாரும். அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறதாகட்டும், என்னுடைய ஃபோக்கஸ் புள்ளி எனக்கு பக்காவாக இருக்கணும். இருந்தால் தான் நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னுடைய ஃபோக்கஸ் புள்ளிகிட்ட சொல்லுவேன், நான் கேமரா எங்கே வரணும் பிளான் பண்ணுவேன், என்ன நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடணும், இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும் கொடுத்துருப்பேன். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு க்ரௌட் இருக்கும், அது ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேருக்கு 1, 2, 3, 4, 5 எங்கே போகிறோம், 1 இங்கே போகிறோம், 4, 7, 2, 3 அப்படி மார்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த மார்க்கில் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிக்கும். இந்த சிங்கில் வந்து ஃபோக்கஸ் ப்ளர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ன நான் என்ன 1, 2, 3 போகிற பக்காவாக பிளான் பண்ணிடுவோம், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேப்சர் பண்ண முடிஞ்சதுனால தான் ரொம்ப யதார்த்தமாகவும் லைவாகவும் பண்ண முடிஞ்சு. செட்டு வந்து இப்போ ஊர்லேயும் ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் சென்னைனாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்திரப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சிங்களா, இல்லை வந்து ஓகே எப்பவுமே நார்மலாக அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்ததுல கண்டினியூ? அப்படிலாம் சொல்ல முடியாது. சென்னையெல்லாம் வந்து செட்டை வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணது வந்து பயங்கரமான டஃப்பான ஒரு விஷயம், அவ்வளோ நாட் ஈஸி. சென்னை நீங்கள் செட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஊரில் செட்டு க்ரியேட் பண்ணி ஊருக்குள்ளே பண்ணிட்டோம், அதை நீங்கள் வந்து திரும்ப ஊருக்குள்ளே சென்னைக்குள்ளே வந்து அந்த ஊர் அப்படியே கொண்டு வரணும். விஎஃப்எக்ஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கல, நீங்கள் படம் பார்க்கும்போது சென்னையில் எங்கே எடுத்தாங்க ஊரில் எங்கே எடுத்தாங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன் அப்படி வருதுன்னா, நீ இருக்க டெக்னாலஜி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த கொரோனா இஷ்யூ வந்ததுனால வந்து எங்களுக்கு அங்கே போக முடியல. அதான் சார் அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே உடனே நீங்கள் பண்ணி இங்கேயே பண்ணிடலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி விஎஃப்எக்ஸுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, டெக்னிக்கல் விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, என்ன வேணாலும் பண்ணி நீ அப்படின்னு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. அது வந்து தானு சார் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு பண்ண கொண்டு வந்து முடிச்சு.
நீங்கள் பார்த்த வரைக்கும் சர்ப்ரைஸா இல்லை உங்களுக்கே அதிர்ச்சியா ஆச்சரியமா இருந்த ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்த வரைக்கும் அப்படின்னா எந்த மூமெண்ட்டை சொல்லுவீங்க சார்? எல்லாமே படமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அண்ட் ஒர்க்காக வந்து அதான் சொல்லலை, படம் முழுக்க நிறைய க்ரௌட் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரும் பேசுகிற டயலாகும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படம் பார்க்கும்போது அவர் வந்து மொத்தத்துக்கே மூணு தடவை தான் பேசியிருப்பார் படத்தில் அப்படின்னா கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்போ அவங்கள எல்லாத்தையுமே வந்து அந்த நெகட்டிவிட்டியும் அந்த ஒரிஜினாலிட்டியும் மிஸ் ஆகாமல் அவங்கள அப்படியே கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சவாலான டஃப்பான விஷயமா இருந்துச்சு. இதையும் தாண்டி எல்லாருமே சொல்கிறது ஒரு கூடியது பரியரும் பெருமாள் அப்படின்றது வந்து ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கர்ணனும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிளாக் மார்க் ஆகட்டும் இல்லை அது மாதிரி ஒரு பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ கர்ணன் எப்பேற்பட்ட படமாக இருக்கும்? ஏன்னா அதில் வந்து இன்னும் லால் சார் நட்டி சாரோட கேரக்டர் எங்கேயுமே ரிவீல் ஆகலை. ஸோ அந்த மாதிரியான சஸ்பென்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி எல்லோரும் மக்கள் இப்படி பேசுகிறது டீமாக உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருக்குது சார்? இல்லை அது கதைக்கு அவங்க வெளில பேசிகிட்டு படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படம் பார்த்துட்டு வந்துட்டு சார் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு எல்லோரும் மனம் தான் வருத்தப்படும், சைலண்ட்டாக இருப்பாங்க. எல்லோரும் முடிஞ்சால் கமெண்டில் சாரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த மாதிரி தான் இருக்க முடியும். மற்றபடி அந்த எதுவுமே இருக்காது. மனம் வந்து அவ்வளோ சைலண்ட்டோட படம் பண்ணி வெளியே போகும். ஒரு ரெண்டு நாள் மினிமம் டூ டேஸாவது மைண்டு உள்ளேருந்து வெளியே போகாது. கர்ணன் அப்படியே உள்ளே இருந்துகிட்ருக்கும். எல்லாருமே அந்த ஒரு பில்லராக கர்ணனை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது தரும் நட்டி அண்ட் லால் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணணும்னா யார் அது நீங்கள் சொல்லுவீங்க சார்? இல்லை எல்லா கேரக்டருக்கும் இருக்கும், நட்டி சார் ஆகட்டும் லால் சார் ஆகட்டும் அவங்களாம் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. நான் வந்து இப்போ தனுஷ் சார் வந்து இப்போ நான் கர்ணன் கேரக்டருக்கு அப்படி கர்ணனாக இருப்பார், அது மாதிரி அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க. அதில் லால் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக ஸ்கின் டோன் வரைக்கும் இருக்கும். அங்கே இருக்கவங்க ஸ்கின்னும் இவர் ஸ்கின்னும் அப்படி இருக்கும். இன்ஃபேக்ட்டு நட்டி சார் அதே மாதிரி தான், மேக்கப் கிடையாது, இவங்க யாருக்குமே மேக்கப் கிடையாது, எல்லோரும் அப்படியே ஒரிஜினலாக அவங்க ஸ்கின் என்னவோ அது அப்படியே வந்தது. இன்ஃபேக்ட் டிஐ பண்ணும்போது நான் வந்து பயங்கரமாக பிரமிச்சேன். என்ன பார்த்தோம்னா இந்த ஸ்கின் டோன் எல்லாமே பேரல் பண்ணி இருந்துச்சு. அதில் அந்த கிரேட் பண்ணும்போது ஆத்தென்டிகேட்டடான அந்த லைவை கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ராவாக அது கொண்டு வரணும். அது எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜென்ரலாக வில்லேஜ் படம் எப்படின்னா அதுக்கு ஒரு டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நியூட்ரலில் ரியலிஸ்டிக் என்ன இருக்கோ அதை எடுத்து வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது லால் சார் ஆகட்டும் நட்டி சார் ஆகட்டும் அவங்களுடைய ஸ்கின் டோன்லாம் வந்து அப்படியே அந்த லெவலில் அது இருந்துச்சு. அது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அவங்கள பிரித்தே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர்லாம் உள்ளே இருந்தாங்க. அப்படி ஃபஸ்ட் டே ஷூட் அப்பையும் லாஸ்ட் டே ஷூட் அப்பையும் சரி, தனுஷ் சாரோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? லாஸ்ட் நாள் போகும்போதெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் ஸ்பீச் இருந்துச்சு? இல்லை ஜென்ரலாக அந்த கதைகளுக்குள்ளே வந்து இப்போ ஷூட் பண்ணும்போது கர்ணன் படம் எடுக்க வச்சுன்னா கர்ணன் கேரக்டர் எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள நம்ம ஒரு இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போகிறோம்ல. சினிமாட்டோகிராஃபராக நடிகர்களும் அவங்க அந்த மாதிரி போவாங்க. நான் கேமராமேனாக சினிமாட்டோகிராஃபராக நான் உள்ளே போகும்போது கர்ணனுடைய வேல்யூஸ் என்ன, கர்ணன் எங்கே சிரிப்பார், கர்ணன் எப்போது போவார், கர்ணன் வீடு எப்படி இருக்கும், கர்ணன் வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டு போவாங்க, லால் சார் கேரக்டர் ஹேமந்த் ராஜா ஹேமந்தத்தா வீட்டுக்கார் வருவாங்க, ஹேமந்தத்தா எப்படி இருப்பார், ஏமாந்தத்த வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து மைண்டுக்குள்ளே எழுதி இருக்கும். அந்த டே ஒன் நடிக்கும் போது வந்து நம்ம உள்ளே போய் அப்படியே மிங்கிள் ஆகும். அப்போது ஒரு அதுக்குள்ளே நம்ம மிங்கிள் ஆகும்போது புதுசாக ஒரு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது அப்படியே மெயின்டைன் ஆகி கிட்டத்தட்ட 70 days மேலே ஷூட் பண்ணோம். அந்த லாஸ்ட் டே வந்து சார் கிளம்பும்போது கர்ணனே நம்மளை விட்டு கிளம்புறாரு அப்படிங்கும்போது ஒரு அந்த ஃபீல் இருந்துச்சு. கர்ணன் வந்து கிளம்புறாரு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அந்த இப்போ கிளம்பி போயிடுவாங்கள்ல அவ்வளோதான் இல்லை, இந்த இதுக்கடுத்து இந்த செட்டிலேருந்து நம்ம போயிடுவோம்ல அப்படின்ற ஒரு எமோஷனல் இருந்துச்சு. அது படத்துலேயும் உங்களுக்கு இருக்கும், பார்த்துட்டு நம்ம அவ்வளோதான் அந்த படம் முடிஞ்சு நம்ம கிளம்பணும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களை சொல்லணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் நாச்சியார் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ கர்ணன் உங்களுக்கு எப்பேற்பட்ட படம்? கர்ணன் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். கர்ணனை நிறைய கர்ணன் ரிலேட்டடான விஷயங்கள், கர்ணன் அப்படின்னு சொன்னால் வர ஐகானிக் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை சினிமாட்டோகிராஃபியில் அங்கங்கே ட்ரை பண்ணிருக்கோம். அந்த கர்ணன் அப்படின்னு அந்த பேருக்கு ஒரு சூரியனின் மகன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ அதை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு வந்து எனக்கு வந்து சன்னுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குது ரொம்ப நிறைய, அதனால் நிறைய ஹெல்ப் பண்ணார். நிறைய சூரிய கதிர்கள் சூரிய ஒளி வந்து நிறைய கர்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்.
கண்டிப்பாக சார். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். யதார்த்தமாகவும் உண்மை தன்மையும் உள்ள மாதிரியான விஷயங்கள்ஸ் தான் உங்கள்கிட்ட எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும், தொடர்ந்து வரணும். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. இருந்தாலும் போதிய நேரம் இல்லாதனால அழைப்பு வந்துட்டுச்சு. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் மக்கள் முக்கியமாக ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒன்றும் உங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம் சார். கர்ணன் படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்குள்ளே உங்களால் வந்து அந்த படத்துக்கிட்ட வெளில விலக முடியாது. படம் பார்த்து முடித்து மினிமமாக உங்களால் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களால் ஒரு சைலண்ட் மோடில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 டேவாவது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பார் கர்ணன். கர்ணன் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நாளாக நிறைய படங்களை பேரை வச்சு நம்ம தேனி ஈஸ்வர் சார் அழைச்சிட்டு இருந்தோம். இனி கர்ணன் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அழைப்போம். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ ஸ்வீட். அண்ட் வந்து என்ன சொல்ல வந்து சொன்னீங்க மாதிரி உங்களே இருந்து விடைபெறுறாங்க உங்களுக்கு கடைப்பட்டி.